அவதாரம் ஸ்ரீல ஸ்ரீ பொன்முடி கோடி சுவாமிகளை பற்றி ஒரு சில அனுபவங்களை சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். என் பெயர் விஜயலக்ஷ்மி. நான் ஒரு ஏழ்மையான குடும்பத்து பெண்மணி தான். ஆனால் இன்றைக்கி சௌக்கியமாக இருக்கேன். அதுக்கு காரணம் யார் அப்படின்னு கேட்டால் கோடி சுவாமிகள் தான். அந்த கோடி சுவாமிகளை எனக்கு கோடி சுவாமிகளை பற்றி குரு அப்படிங்கிறத எனக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னு கேட்டால் பெருங்குடியில் தபோவனம்னு கோடி சுவாமிகளோட கோவில் இருக்கு. அங்கே பாமா பாலாஜினோத்தர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தான் எனக்கு வந்து ரெண்டு பேரும் தான் எனக்கு கோடி சுவாமிகளை அறிமுகப்படுத்தி வச்சா. அப்போ வந்து கும்பாபிஷேகம் நடந்தது. அதுக்கு என்ன வேலைக்கு கூப்பிட்டுருந்தா நான் போயிருந்தேன். அப்போ வந்து தாத்தாட்ட உட்காந்து தியானம் பண்ண சொல்லி பாமா பாலாஜி அவர்கள் இருவரும் என்ன சொன்னார்கள். சரின்ட்டு தாத்தா தப்பில் உக்காந்துட்டேன். தாத்தா வந்து அண்ணாபிஷேகம் சாத்துவாரோ இல்லையா சிவலிங்கத்துக்கு, அந்த அண்ணாபிஷேக சிவலிங்கத்து உள்ளேருந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்தார். அப்புறம் வந்து தாம்பரப்பூவில் வந்து ஒரு தடவை காட்சி கொடுத்துருக்கார். ஒரு வாரம் கோவிலுக்கு போகலை. நீ ஏன் கோவிலுக்கு வரல வா அப்படின்னு சொல்லி எங்கள் அத்து வாசலில் வந்து கோடி சுவாமிகள் எனக்கு ஞாபகப்படுத்திட்டு காட்சி கொடுத்துட்டு போனார். அந்த மூணு சம்பவங்களும் மறக்க முடியாத சம்பவங்கள். இதை விட பெரிய சம்பவம் ஒன்று எனக்கு கோடி சுவாமிகள் நடத்தி கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டால் எங்கள் அத்து மாமா பயங்கரமாக குடிப்பா. குடினா என்ன, பயங்கர குடி, குடும்பத்தில் பொறுப்பு இல்லாத பயங்கரமாக குடிச்சுண்டு ஒரு மாதிரி இருந்தேன். ஆனால் கோடி சுவாமிகள் அவருடைய அனுகிரகத்தில் கோடி தாத்தாட்ட தான் வேண்டிட்டேன், தாத்தா எங்கள் ஆத்துக்கார் குடிக்காமல் இருக்கணும், காப்பாற்றுங்கோ தாத்தா, வேண்டாத தெய்வம் கிடையாது வேண்டியாச்சு, பண்ணாத வைத்தியம் கிடையாது பண்ணிட்டேன், நீங்கள் தான் தாத்தா எனக்கு நல்ல வழி விடணும் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்ன உடனேயே அப்புறம் அங்கே பாமா பாலாஜின்னு இருக்காளோலையும் அந்த பாமா மாமி என்ன பண்ணினா ஒரு கலசத்தில் தேத்தம் கொடுத்தா, சுவாமிகள்கிட்ட இருக்கிற தேத்தத்தை கொடுத்தா, அதை கொண்டு போய் உங்கள் அத்து மாமாட்ட கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தா. அதை குடிச்சர் கோடி சுவாமிகள் மேலே சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து கோடி சுவாமிகளை நம்பினத்துக்கு எனக்கு நல்ல வழி விட்டு அந்த தேத்தத்தை கொண்டு குடித்து அண்ணிலேருந்து விட்டவர் தான். இன்னி வரைக்கும் 7 வருஷம் ஆறுது, இன்னி வரைக்கும் தொடவே இல்லை குடிய. அப்படி ஒரு அற்புதமான இதெல்லாம் நடத்தி கொடுத்தவர் அவர். அதனால் கோடி சுவாமிகளாக இன்றைக்கும் நான் கோடி சுவாமிகள் பெரியவா பாபா மூணு பேரையும் நான் வழிபட்டுருக்கேன். ஒரு பாட்டில் ஒரு லைன் ஒன்று வரும், அந்த பாட்டு வந்து பல தெய்வ வழிபாட்டில் ஒரு தெய்வ வடிவே அப்படின்னு வரும். அந்த மாதிரி பல தெய்வங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு தெய்வ வழிபாடாக இன்றைக்கி நான் நம்பின்னு இருக்கேன். அந்த தாத்தா என்னை சௌக்கியமாக வச்சுருக்கேன். நீ ஏன் கவலைப்படுற, நான் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுக்கிறேன்னு சொல்லி எனக்கு வாக்கு கொடுத்தவர் கோடி சுவாமிகள். அவரை நம்பி இருக்கேன், என்னை சௌக்கியமாக வச்சுட்டுருக்கேன். நமஸ்காரம்.